ஹலோ பட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம ஒரு ஃபுட் லாக் தான் பார்க்க போகிறோம். அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல்லேருந்து கரூர் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவேலேயே ஒரு சூப்பரான ஒரு கார்டன் ரெஸ்டாரண்ட்டு. ஏன்னா ஹைவேல இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட்டா அப்படின்னு வியக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு நேச்சரான ஒரு இடத்துல வந்து சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ கரூரில் என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கரூர் டெக்ஸ்டைல் பார்க் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டு கீழே தான் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. நம்ம இந்தாண்ட கோயம்புத்தூர்லாம் போகும்போது, ஈரோடு போகும்போது டெக்ஸ் பார்க் அங்கே இருக்கும்ல, நம்ம பள்ளிப்பாளையம் வந்து, இது நம்ம எங்கே சொல்கிறது கரெக்டானா, நம்ம நசீனூர் போகிற வழியில் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்லேருந்து கரூர்னால நம்ம கிட்ட அரவாக்குறிச்சி தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா கரூர் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போகும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டவர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம் போர்டெலாம் ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. ஸோ இதை நம்ம எங்கேயும் தொலை வேணாம், அப்படி வேணும்னா கூட லொக்கேஷனை கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் பார்த்துங்க. உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடே நம்ம திண்டுக்கல்லேருந்து கரூர் நுழையும் போது சுமதி வெஜ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு போர்டு ஒன்று போட்டிருப்பாங்க. இங்கே நான்வெஜ் இதுவும் ஒரு இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வெஜ்ஜை மட்டும் தான் இப்போ போய் ட்ரை பண்ண போகிறோம். நல்ல ஒரு சூப்பரானது, அப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். இந்த லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த கரூர் டெக்ஸ்டைல் பார்க் அவங்களோட காம்பவுண்ட் உள்ளாரியே தான் வந்து இது இருக்குது. ஸோ காலையில் மக்கள் எல்லாம் பணிகளுக்காக உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வாங்க அப்படின்னு நம்ம வண்டி ஓரம் கட்டிட்டு இன்றைக்கி அவங்களோட டிஃபன் என்ன இதுன்னு நம்ம உள்ளே சிட்டிக்குள்ளே போகாமல் டவுனுக்குள்ளே கரூர் உள்ளே போகாமல் உள்ளே போனோம்னா டிராஃபிக்காக இருக்கும். ஸோ ஆன் தி வேல ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டு, வடிவேல் சொல்கிற மாதிரி சங்கீதா வெஜ்ஜா இருந்தால் என்ன அதான் இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி சுமதி வெஜ் ரெஸ்டாரண்ட்டுன்னு போட்டிருந்தாங்க. ஸோ வாங்க அப்படி உள்ளே போயிட்டு இவங்களோட ஸ்பெஷல் என்னன்னு பார்க்கலாம். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா இட்லி, கல் தோசை, ரோஸ்ட்டு, ஆனியன் ரோஸ்ட்டுன்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இன்றைக்கி வந்து ஸ்பெஷலு. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் இருக்குது. நம்ம போய்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற கார்டன் ரெஸ்டாரண்ட்டு தான் வரும். சும்மா நல்ல ஒரு அருமையான ஒரு நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம அங்கேருந்து வந்தோம்னு, ஏன்னா காலையில் 8-8:30 சும்மா வெயில் சும்மா பொழந்து கட்டிகிட்டு இருந்தது. ஸோ அப்படியே வண்டி உள்ளே விட்டோம்னா அவ்வளோ ஒரு இயற்கை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஃபேமிலியாகலாம் வந்தாங்கன்னா, குழந்தைங்களாம் வந்தாங்கன்னா நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹைவேல. ஸோ நம்ம இந்த டேபிளில் தான் உட்கார போகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா நிறையா குழந்தைங்கள இருந்தாங்க, பார்க்கு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்படி அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்தாண்டெல்லாம் தண்ணியெலாம் விட்டுட்டு கிராஸ்லாம் கட் பண்ணிக்கிட்டு, ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு பெரிய மேனேஜ்மெண்ட்டு கீழே இருந்தாங்கன்னா இந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பொங்கல் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ அதை தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்ல அருமையான ஒரு காலையில் வெண் பொங்கல். இட்லி இருக்கான்னு கேட்டேன், இட்லி முடிஞ்சிடுச்சுனே அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஃபேவரட்டை இட்லி விட்டுட்டு இப்போ வெண் பொங்கல். ஸோ நல்லா தெரியுதுங்களா தெரியலையா? அப்படி ஒரே நிமிஷம் இருக்கு, நான் போட்டுட்டு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஏன்னா நம்ம ஒரே ஆளே தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வித்தியாசமான ஆங்கிள்லாம் காட்டுது. நல்லா பொங்கல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு குவான்டிட்டியில் இருந்தது. ஒரு ரெண்டு பேரே சாப்பிடலாம் மாட்டேங்குது, இதுவும் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து வெண் பொங்கல், நல்லா கொஞ்சம் நெய் முத்திரிலாம் போட்டிருந்தாங்க. இது ரெண்டு பேர் சாப்பிடலாம் மாட்டேங்குது. இதோட விலைப்பட்டியல் என்னங்கிறது கடைசியாக காட்டுறேன் நான். எங்கள் அப்பா பயங்கரமாக இருந்தது. ரெண்டு சாம்பார் கொடுத்துட்டாங்க, ஒரு தேங்காய் சட்னி, ஒரு வந்து ஒரு புளிச்சட்னி. சரி, ஸ்பூன்லாம் வேலைக்கு ஆகாது, ரொம்ப இது பண்ண வேணாம். நம்ம அதை ஸ்பூனாக இருந்தாலும் எடுத்து வச்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ நல்லா சூடாகவே இருந்தது பொங்கல்னால் அதை ஆறி இருக்குமா, ஏன்னா இட்லி இல்லைன்னு ஒன்று செய்து இல்லை அப்படின்ட்டு இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தேன். நல்லா சூடாக தான் இருந்தது. ஸோ அதுக்கு ஒரு கப்பு சாம்பாரை ஊற்றிட்டு சாப்பிட்றலாங்களா? ஸோ நல்ல ஒரு காப்பரில் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வித்தியாசமாக நல்லா அந்த காப்பரில் குடித்தா நல்ல ஒரு இரும்பு சத்து கிடைக்குமா அதையும் சொல்லியிருந்தாங்க நம்ம முன்னோர்கள். தோசை ஒன்று ஆர்டர் பண்ணேன், மீன்லையில் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கிறதுக்கு இது ஒரு காரணம். நல்லா பாருங்க, கிராஸுக்குலாம் நல்லா தண்ணி விட்டு நல்லா சூப்பராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ தோசையும் வந்துருச்சு. தோசை, கல் தோசை இந்த மாதிரி சொன்னோம்னா ஒவ்வொரு ஊரில் இதுதான் வந்து நமக்கு மிகப்பெரிய வேணும். அவ்வளோ பொங்கலையும் சாப்பிட்டு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருந்தது பொங்கல். அந்த பொங்கலையும் சாப்பிட்டு இவ்வளோ பெரிய தோசையும் சாப்பிட்றதான்னு அப்படியே திணறிக்கிட்டே என்ன பண்ண, அவங்க கொடுத்த கெட்டி சாம்பார் நல்லா வெஜிடேபிள்ஸ்லாம் நிறையா இருந்தது. தோசையோட ரேட் என்னங்கிறதையும் சொல்லிடுறேன். ஸோ புளிச்சட்னி வச்சு அதையும் சாப்பிட்றலாம் சாப்பிடலாம் புட்டீஸ். இன்றைய பொழுது இனிதாக அமைந்தது. தேங்காய் சட்னியை மறந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இன்றைய பொழுது இனிதாக அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பில்லு பார்த்துச்சு. பார்த்தோன்னே குபீர்னுச்சு. என்னடான்னு பார்த்தா வெண்பொங்கல் வந்து 80 ருபீஸு, இந்த தோசை வந்து 50 ரூபா. பட் இது ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்ருந்தோம்னா கரெக்டான ஈக்குவலாக இருந்திருக்கும். இது ஒரு ஆளை கொஞ்சம் முக்கி முக்கி சாப்பிட்டது, ஏன்னா காலையில் இவ்வளோ ஹெவியாலாம் நம்ம சாப்பிட்டதில்லை. ஸோ ஒரு அருமையான ஒரு டவுனுக்குள்ளே போகாமல் நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது, அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா காசுக்கேற்ற பணியாரம் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது.
ஸோ ஒரு டவுனுக்குள்ளே போக மாட்டே ஹைவேஸ்லேயே உள்ளே ஏன்டா டிராஃபிக் உள்ள ஒண்டி உள்ளே விட்டுட்டுருக்குறது இப்படியே போய் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கரூர் திண்டுக்கல் ஹைவேல பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலை வந்து சூப்பராக ரெக்கமெண்ட் பண்ணலாம். மறுபடியும் நம்ம இன்னொரு லாகில் சந்திக்கலாம். பட் இஸ் தேங்க்யூ ஸோ மச் மீட்டிங் சூன் அண்ட் அனதர் லாக்.